श्रीमान्वेङ्कटनाथानियः कवितार्थिविजयधरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सत्यवाग्वृत्तिपर्यन्ता यदि राजसरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानस्वरूपं विज्ञानविश्राणनवद्वरेक्षं हयान भिन्दः भृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीसत्त्वचिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् கோத்தாழ்வானுடைய வரலாறு சுவற்றில் இன்றைய தினம் நான் 73வது ஸ்லோகத்திலே ஐவான் தேவப்பெருமானை அனுபவித்த விதத்தை பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன்பு அகத்திரையுமே தவானத தசியமானம் முக்கியம் சமந்தம் அபயந்தம் அனந்த நைவன்னு சொல்லி சொன்னார். இந்த தாபத்திரயங்கள்னால இன்னைக்கு ஆதிபௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபங்களாலே பிடிக்கப்பட்டவர்களாக தான் இருந்திருக்கிறதாகவும் தனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு மோகத்தோடு இருந்திருக்கிறதாகவும் இந்த நிலையில எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்திருக்கிற இந்த ஒரு நிலையில அந்த எந்தபெருமானுடைய கட்டாட்சமே தனக்கு வேணும். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற என்மேல உன்னுடைய கட்டாட்சம் வேணும் என்று பிரார்த்தனை பண்றேன். வீட்டு சீக்கிரைக்கு காரண்ய மாறுதானியத்தை சீதலை ரபிழிஞ்சமாம் என்று அந்த தேவபெருமானுடைய கடைக்கண் நோக்கு தம்மால விழ வேணும்னு பிரார்த்தனை பண்ணினார். இதுக்கு முன்பு இப்போ ஆழ்வான் என்ன பிரார்த்தனை பண்றேன்றத பார்க்கலாம். அனுதிதஸ்பிருஹேஷதோஹம் மனோரசோகம் நான் செய்யற காரியங்கள் தான் பார்த்தோம்னாக்கா எனக்கு நல்லது ஏற்படுறதுக்காக நான் பண்றதா தெரியல. முக்கிய கட்டாட்சம் வேணும்னு சொல்லி சொன்னார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ற அந்த கட்டாட்சம் வந்தால் ஒழிய அந்த தேவபெருமானுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்கா நம்மளால நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதையே பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை வரும் அப்படின்றது சொல்ற. அதோடு மாத்திரமில்ல நம்ம நல்ல பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்க அதுவே நமக்கு ஏற்படாது. அதுக்கே அந்த கட்டாட்சம் வேணும் தேவைப்படுத்த கட்டாட்சம் வேணும். ஏற்கனவே உங்களோட பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்று சொல்லச்சு ஸ்ரீமன் நாராயண சரணம் என்ன இந்த ஸ்தவம் முழுக்க பிரயாசத்தை சொல்றது அதுல ஸ்ரீமன் நாராயண சரணம்ன்ற பாகம் வரைக்கும் இதுக்கு முன்ன சொன்ன பாகத்தினுடைய அர்த்தம் போன ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 8 ஸ்லோகங்கள்ல சரணம் பிரபத்தியன்றத்தினுடைய அர்த்தத்தை சாதிக்கிறார் என்று சொன்னோம். இந்த சரணம் பிரபத்தியன்னு சொல்லச்சு சரணமாக அடைவதற்கு ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு அச்சிக்கார் அது என்னன்னு முதல்ல ஆக்கி சொல்லி தன்னுடைய இயலாமை அதுதான் முக்கியம். தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண முடியும். அந்த இயலாமையை மேல மேல விஜ்ஞாபனம் பண்ற
போன ஸ்லோகத்துல சொல்ற என்ன மோகத்தை அடைந்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், என்னால ஒரு இடத்துல நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ ஒன்னு அடைவதற்கோ எதுக்குமே சக்தி இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு நிலை போகணும்னாக்க உன்னுடைய கடாட்சம் என்னால வேணும்னு சொல்லி சொன்ன. இப்போ அந்த கடாட்சத்தினுடைய பெருமையை விசாரம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால நான் எப்படிலாம் இருந்துட்டு இருக்கேன் என்று சொல்றது. அந்த ஹஸ்திகிரி நாச்சார் சேவப்பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ற மனோர்த்த சதைஹி வஞ்சைஹி நானா விருத்த விதிசாசு தசாசுக யுகபதி விதிஷ்டா. அவளுக்கு எத்தனையோ எண்ணங்கள்லாம் இருக்கும். நாம நினைக்கிறது முத்தமே பலிக்கிறதான்னு கேட்டோம்னாக்கா சொல்ல முடியாது. இன்னும் கேட்டா சில பேருடைய நினைப்பு அதை வெளியில சொல்றதுக்கே வெக்கமா இருக்கும். நம்ம வஞ்சைஹி மனோரத சதைஹி, மனோரத சதைஹி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஒன்னு ரெண்டு இல்லை எத்தனையோ எண்ணங்கள்லாம் இருக்கு. அந்த எண்ணங்கள் எல்லாமே வஞ்சைஹின்னு பழுத வஞ்சான்னாக்க குழந்தையை பெற்றெடுக்க முடியாத நிலையில இருக்கிற ஒரு தாய்க்கு வஞ்சான்னு பேர். இப்ப இதெல்லாம் அதை கொண்டு சொல்றது எப்படி வஞ்சைகின்னாக்க வீணா போனது, அந்த கனவு எல்லாம் பழிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம தர்ம பிரதார்த்தம் ரிணிமகைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறோம். தர்மார்த்தம் ரிணிமகை பிரதார்த்தம் ரிணிமகைன்னு சொல்றோம். தர்ம காரியம் பண்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம காரியம் பண்றோன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிரதார்த்தம் ரிணிமகை நாங்கெல்லாம் சேர்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்து நன்மக்களை பெற்றெடுத்து நல்வாழ்வு வாழும்படியாகவும் அதற்காகவும் இந்த கல்யாணம் பண்ணுகிறோம்னு சொல்லி சொல்றோம். பெரிய மகான்களாக இருந்திருக்கிறவா தர்மார்த்தம் வெளிமகன்னு சொல்லுவா, வைராக்கியசாலியாக இருந்திருக்கிறவா தர்மத்துக்காக தர்மம் பண்றது. என்ன தர்மம் வந்து யாகம் முதலிய தர்மங்கள்லாம் பத்னி இல்லைன்னா பண்ண முடியாது. அதையில மனைவியோட பண்றதுக்காக அந்த தர்மங்களை பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா அது ரெண்டு இடத்துலயும் வரலாம். புருஷனிடத்துலயும் தோஷத்தினால வரலாம், பெண்களிடத்துலயும் இருக்கிற தோஷத்தினால ஏற்படலாம். ஆனா அந்த எண்ணம் வந்து வீணா போயிடுறது இல்லையோ அதுதான் சொல்றது. வஞ்சைஹி மனோரத சதைஹி பல பிரகாரமான மனோரத்தம் இந்த ஆசா பாசம்ன்றது இருக்கே பிடிச்சு இழுக்கிறது நம்மளை. இது ஒரே மாதிரியா இருக்கணும்ன்றது இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனோரத்தம் எல்லாம் இருக்கும். நமக்கு தோன்றது நம்ம பசங்க இருந்தோம்னா இந்த குழந்தைகள் தான் பெருமாளத்துல பிரார்த்தனை பண்றோம், இவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி ஏற்பட்டு இந்த குழந்தைகளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக ஒரு நிலைமை, அதுக்கு வேண்டிய ஒரு யோக்கியத்தை, அதுக்கு உண்டான அதிகாரம், அதுக்கு உண்டான ஒரு யோக்கியத்தை எல்லாம் ஏற்படணும்னு பெருமாளிடத்தை பிரார்த்தனை பண்றோம். இது சாத்திகளாக இருந்திருக்கிறவா பண்ற பிரார்த்தனை. நீதி பேர்லாம் எல்லாருக்கும் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மனோரத்தம் அவளுக்கு இருந்திருக்கு. அந்த மனசுல அவ சில பேர் பிரார்த்தனை பண்றா நம்ம குழந்தை பெரிய படிப்பாளி ஆகணும், அது பெரிய சயின்டிஸ்டா வரணும், பெரிய அப்படி வரணும், இன்னும் திறனைக்குதான் பெரிய பணக்காரனா இருக்கணும், நாமெல்லாம் தான் ஏதோ சில கால விஷயங்கள்ல சிரமப்பட்டு போயிட்டோம், நம்மள மாதிரி எல்லாம் சிரமப்படாமல் அவன் பெரிய பணக்காரனாக ஒரு நல்ல வாழ்வோட அவன் இருக்கணும் அப்படின்றதுலாம் ஆசைப்படும். அதுவும் இந்த காலத்துல பார்த்தோம்னாக்க இந்த குழந்தைகள பள்ளிக்கூடம் சேர்க்கிற நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்கேஜி யூகேஜில இருந்து அந்த காலத்துல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தவியம்னு சொல்றத செஞ்சா நாம செய்யணும், செய்ய வேண்டியது கடமை நம்மளுடைய,
அதையெல்லாம் நாம பண்றோம்னு நினைச்சு பண்ணிருந்தா இந்த எல்கேஜி யூகேஜியில சேர்க்கத்திலேயே இந்த பசங்கள்ல இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவளுக்கு இதுதான் நம்மள அனர்த்தத்துல உண்டு பண்ணிடுறது இந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திடுறது இந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த பையன் வரணும் இந்த பையன் ஆரம்பத்துல இருந்தே நீ எல்கேஜி சேர்க்கிறேன்ல இருந்தே உனக்கு தீர்மானம் பண்ணணும் அவனுக்கு என்ன பிடிக்கிறது பிடிக்கல அவன் எதை வாசிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றதெல்லாம் பத்தி அப்பா அம்மாவுக்கு விசாரம் இல்லை இவாளுமே நாடகம் எப்படி இருக்குன்னு இந்த குழந்தை இவன் பத்தாம் கிளாஸ் படிக்கணும் பத்தாம் கிளாஸ் ஒன்னு பிளஸ் ஒன் பிளஸ் டூ வாசி சரி ஐஐடிக்கு மாப்போல இருந்து எட்டாம் கிளாஸ்க்கு வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்ன அதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரணும் இது முடிஞ்சிருக்குன்னாக்கா அவன் வந்து ஐஐடியில சேரணும் அவளை முடிவில் வேலைக்கு சேரணும் இதெல்லாம் இதுதான் இவாளுக்கு எண்ணமே அங்க விதேசத்துல போய் ஏகமா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றது கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இவாளுக்கு கிடையாது இப்படி எதையான ஒரு இடத்துல ஒரு அப்புறம் இவளால அதை தாண்டி இவன் நினைக்க கிடையாது விதி அவரவர்களுக்கு உண்டான வேதங்களை அந்த சாக்ககளை அத்தியனம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம் எதுக்கட அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் வந்ததுன்னாக்க அடுத்த கேள்வி வரைச்சு அது என்னத்துக்குன்ற ஒரு விதி கேள்வி வரும் இல்லையோ உனக்கு கர்த்தவியம் நிஷ்காரணா கடமியா வேதா அத்தியசவியா அப்படின்னு பிராமணனா இருந்துருக்கவன் பறந்திருக்கவன் வேதாத்தியனம் பண்றதுன்றது அவனுக்கு கர்த்தவியம் வேதாத்தியனம் பண்ணாக்க நிறைய பணம் வரும்னோ இல்ல பெரிய புகழ் வரும்னோ இதெல்லாம் எதையுமே நீ பார்க்க கூடாது உனக்கு கடமை நீ அத்தியனம் பண்ணணும் இதுதான் நீ பண்ணணும் இதுதான் நம்ம காலத்துல ஒரு சில கால சாதாரணமா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இல்ல 60 வருஷத்துக்கு முன்னையே கூட பார்த்தோம்னாக்க பசங்களுக்கு ஒரு படிப்பு சொல்லி வைக்கிறதுன்னு சொல்லிச்சு இந்த படிப்பு சொல்லி வைக்கிறது நம்மளுடைய கடமை நாம அதை பண்ணணும் அவ்வளவுதானே தவிர அந்தந்த சமயத்துல இவாளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது அந்தந்த சமயத்துல எது எது எப்படி நடக்கிறதோ அது பிரகாரம் நடந்துட்டு போட்டோம் நினைச்சிருந்தா அப்ப எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோட இருந்தா ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு வந்துச்சுனாக்க அது நிறைவேறாத போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மள கூட்டுப்படுத்தி இருக்கிறோம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா எனக்கும் எத்தனையோ எக்ஸ்பெக்டேஷன்கள்லாம் இருந்தது எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒண்ணு கூட நிறைவேறவே இல்லை இது என்ன பண்ண முடியும் கந்தை மனோரசதை மனோரசதை என்னுடைய மனோரசம் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஏகப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு இது வந்து இதுல ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஆசை இருக்கு அவங்க ஒன்னு ஒண்ணுலதான் ஆசைப்படலாம் சுரூபத்தோட இருக்கணும் நாம நல்ல நல்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அவன் போய் நம்ம பசங்கள்லாம் போய் அந்த பசங்களும் நம்ம பண்ண கைங்கரியங்களை அவளும் செய்யணும்ன்றதுதான் ஆசைப்படுவாளே தவிர அதை விட்டுட்டு இதையும் பண்ணணும் இந்த கைங்கரியங்களையும் பண்ணணும் மூட்டை மூட்டையா பணமும் சம்பாதிக்கணும் பெரிய பெரிய இதுவும் பண்ணணும் வாசிக்கணும் அதாவது ஐஐடியில வாசிக்கணும் அதுல வாசிக்கணும் சின்ன சயின்டிஸ்டா இருக்கணும் பையன் அப்படின்னு ஆசைப்பட்டா இது நாம பிரகிருத்தியில இருந்துட்டு இருக்கோம் ரெண்டு கால ரெண்டு கை ரெண்டு கண்ணோட தான் நாம இருந்துட்டு இருக்கோம் நம்மளால எல்லாத்தையும் எல்லாம் பண்ண முடியல நிறைய நாம இல்லை நாம அதையால இப்ப இது மொத்தமே வீணா போயிடுறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மொத்தம் வீணா போயிடுது சரி நம்மளுடைய எதிர்பார்ப்பு பிராமணிக்கமா இருந்து அது வீணா போயிடுச்சுன்னாக்க அப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு எதிர்பார்ப்பு பிராமணிக்கமான இருக்கிறதுன்றது என்ன நாம சொல்றோம் அதுல ஒரு மகரிஷி பிரார்த்தனை பண்ற எல்லாரும் வந்திருக்கா வந்திருக்கு அந்த
மாதிரி இடத்துல ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாரும் வந்தவரெல்லாம் அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணி முடிக்கிறேன். முடிச்ச உடனே மார்கி இடத்துல மார்கி வந்திருக்கிற மகான்கள் எல்லாம் அந்த மகர்ஷி தெல்லராக இருந்திருக்கிற மகான் அவரிடத்துல உனக்கு என்ன வேணும் என்ன கேட்கல. நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு, இப்ப என்ன வேணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்றேன். என்னுடைய குலத்துல பிறக்கிறவன் அப்ரம்ஹவித்தாக ஆகக்கூடாது என்று பிரார்த்தனை பண்றேன். அப்போ இவாளுடத்துல பிரார்த்தனை பண்றது பிராமணிக்கமான விஷயம். என் குலத்துல யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவன் மொத்தம் அத்தியனம் பண்ணவாளா இருக்கணும், அவன் மொத்தம் சாஸ்திரம் வாசவாளா இருக்கணும், அதுலயும் வேதாந்த சாஸ்திரம் வாசவாளாக இருக்கணும். இந்த குலத்துல பிறந்தவன் அப்ரம்ஹவித் அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவாளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. இது பிராமணிக்கமான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நிறைவேறாத போயிடுச்சுனாக்க அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் இப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இருந்துருக்கேன், இது பிராமணிக்கமான கனவு இல்லை, பிராமணிக்கமான எண்ணம் இல்லை. இது ஆகையால் பெருமாள் அது சங்கல்பித்தாலும் சங்கல்பிக்காது, சங்கல்பிக்காத போனாலும் போகலாம். இதுக்காக நம்ம கஷ்டப்படக்கூடாது. வங்கை மனோரசகதை நானா விருத்த விதிசாது. சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய மனோரசம் எண்ணம் இது நிறைவேறணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டோம்னாக்க இதை அடையறதுக்கு வழி பிராமணிக்கமா நேர் வழியையும் விட்டுட்டு பல குறுக்கு வழிகளையும் நாங்க ஆசிரியப்போம். நம்மளால நேர் வழியில நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியாதுன்ற ஒரு தீர்மானம் வந்துட்டோம்னாக்க சரி வேற எப்படியானா அதை சாதிக்கணும், எப்படியானா சாதிக்கணும்ன்ற ஒரு புத்தி நமக்கு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நானா விருத்த விதிசாசு விருத்தமான ஒரு வழிகள், அந்த வழிகள்ல போனோம்னா என்ன ஆகும், நரகம்தான் நமக்கு ஏற்படும். ஆனா அது நரகம் ஏற்படும்ன்றத நினைக்காமல் விபரீதமான வழிகள்ல நம்ம போகணும்னு நினைக்கிறோம். நம்ம நம்மளுடைய கனவே நம்மளுடைய எண்ணமே தப்பு, அதுக்கு மேல அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நாம என்ன எண்றமோ அந்த எண்ணத்தை அடைவதற்கு நாம கடைபிடிக்கிற வழிகளும் விபரீதங்களாகவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நாமெல்லாம் இருந்துருக்கோன்றத தெரியப்படுறேன். நாமெல்லாம் எப்படி இருக்கோம் ஆழ்வார் சாதிக்கிற சேனமே வேண்டி திகிவினை பெருக்கி தெரிவை மாறு உருவமே மருவி உமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தவன் நாடுகள் காமனார் சாதை நம்முடைய அடிகள் தம் அடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் துய்யலான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அழ்வாருடைய அனுபவம் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி பின்னர் சேமன்றது க்ஷேமன்ற வார்த்தை, அந்த க்ஷேமத்தையே விரும்பின்னு. அப்ப க்ஷேமத்தை விரும்புறதா இருந்தவனாக்க நல்லது தானே பண்ணணும், நல்லதை பண்ணல தீவினை பெருக்கின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எது க்ஷேமன்றதே நீ தீர்மானம் பண்ண முடியல உன்னால, எது நமக்கு நல்லதுன்றதே தீர்மானம் பண்ண முடியாத ஒன்னாக இருந்துருக்க. ஓமனார் கண்ட கனவிலும் பழுதாய் அப்படின்னு இருக்க இதுதான் சுவாரஸ்யம் ஆழ்வார் வாக்குக்கு. இது நாம எல்லாரும் நமக்கு க்ஷேமம்ன்றது எதை நாம க்ஷேமமா நினைக்கிறோமா, லோகத்துல இருந்துருக்கிறவா எல்லாரும் போற்றும்படியாக நாம இருக்கணும். நமக்கு அரசாங்கத்திலிருந்தோ இல்ல நீதி பேரிலிருந்தோ நம்மளுக்கு எந்த விதமான சங்கடமும் வரக்கூடாது, சிரமமும் வரக்கூடாதுன்றது தான் நினைக்கிறேன். இப்போ அவள்லாம் நமக்கு ரட்சகாலாக இருக்கணும், எல்லாரும் நம்ம போற்ற வேணும்னு நினைக்கிறோம். இதுதான் பொதுவான க்ஷேமம், எல்லாரும் விரும்புகிற க்ஷேமம்.
இப்படிப்பட்ட க்ஷேமத்தை விரும்புறவர்கள் நாம நேர் வழியில போறோமான்றத அவ பாக்கறது இல்ல. அவ எந்த வழியில வேணா போயிட்டு இருந்துட்டு இருக்கா. அதோட மட்டும் இல்ல, தீவினை பிடிக்கின்ற நல்லது செய்யறத காட்டிலும் கெட்டது செய்யறதே அதிகமாக இருந்துருக்கு. இப்படி பண்ணிட்டுமானாக்கா அப்போ பாதுகாப்பு நமக்கு ஒரு பாதுகாப்புன்றது ஏற்படுமான்? ஏற்படவே ஏற்படாது. நாம எத்தனையோ நாள் பண்ணின பாபங்கள்லாம் என்ன பண்ணோம்னா நம்மள ஒரு சிற்றின்பத்துல மூடும்படியாக பண்ணும். இப்ப சிற்றின்பம் கொடுத்துட்டுனாக்கா அது சிற்றின்பம் காலாந்தரத்துல என்ன ஆகும்? அப்படியே போய் 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 நரகத்துக்கே மேல மேல அந்த இன்பத்தையே அனுபவிக்கணும்னு தோன்றது. அது அனுபவிக்கணும்னு தோணுச்சுனாக்கா அது கிடைக்கலன்னாக்கா ஒரு துக்கம் ஏற்படுறது. அந்த துக்கம் வந்ததுனாக்கா அது எப்படியான அடையணும்ன்ற ஒரு வெறி வருது. இப்படிதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். அது அப்ப தீவினை பெருக்கின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் பின்னும். ஊமையா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவன் கனவு காண்றான். அவன் கனவு காண்றது, கனவு காண்றதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கணுமா? யார் வேணா கனவு காணலாம். அந்த மாதிரி உண்மையா இருக்கவனும் கனவு காண்றான். கனவுல அவன் பெரிய ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறான். பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப அஸ்தலஸ்திரி மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி எல்லாம் அவனுக்கு எத்தனை எத்தனையோ கனவுலாம் வருது. அவன் கனவுல என்னென்ன வருதோ வந்ததெல்லாம் அவனால வெளிப்படுத்த முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான். நான் இப்படி கனவு கண்டேன், நான் இந்த கனவு கண்ட பிரகாரத்துக்கு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்றத யாருமே சொல்ல முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி நம்மளுடைய கனவும் எப்படி இருந்திருக்கு, நம்மளுடைய எண்ணங்களும் இருக்குன்னாக்க வந்தேகி மனோரச சதைகின்னார். நம்மளுடைய எண்ணமும் நாம நினைக்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. எல்லாம் வீணா போயிடும். வீணா போறதுல ஒண்ணு கூட பலன் கொடுக்குற மாதிரி போலாம், அந்த அளவுக்கு போறதே இல்லை. அப்போ இந்த நிலையில நான் பண்றது வேற ஒண்ணுமே இல்லை. பல பல குறுக்கு வழிகளில் நாம எது நாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக பிரயத்னம் பண்றோம். திசாசு அப்படின்னா நல்வழிகளிலையும் நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப திசாசு விதிசாசுன்னு சொல்றது இங்க இருந்து தசாசுன்னு சொன்னோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு தோன்றது. இப்ப திசாசுக்கு சில நல்வழி சில சமயங்கள்ல நல்வழிகள்லயும் போவோம், சில சமயங்கள்ல குறுக்கு வழிகள்லயும் நாம போவோம்னு சொல்றது. இப்ப நல்வழிகள்ல போனோமானாக்கா அதனால ஒன்றும் தோஷமே கிடையாது. விஜயத்த சொர்க்கமாகனு சொல்லிருக்கு, சொன்னோம்னா யாகம் பண்ணோம்னு சொல்லிருக்கு. இது யாகம் பண்றதுன்றது இருக்க ஒரு தர்மமான காரியம். இந்த தர்ம காரியம் பண்றதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. இது என்ன ஒரே ஒரு தோஷம்னாக்க நம்மளுடைய விருப்பம் எதுக்காக சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறது. ஆனால் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறதுக்கு வேதத்துல சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம பண்றோமே தவிர தவறான மார்க்கத்துல நம்ம போகணும். ஆகையில இது தசாசு அப்படின்னு சொல்றது, திசாசுன்னு சொல்றதுக்கு இந்த அர்த்தம்னு சொல்லி சொல்றார். ஆனா சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறது சொர்க்க ரூபமான பலத்தை விரும்புறது இருக்க அதுவே தவறு. ஏன் தவறுன்னா அது அல்பமான சுகம். இந்த அல்பமான சுகத்தை காட்டிலும் அளவிட முடியாத பேரின்பத்தை விரும்புறது தானே பிராமணிக்கம்னு அர்த்தம். அதுக்காக சொல்ற வார்த்தை எனக்கு அல்பமான சுகம் போறோம் அப்படின்னு சொன்னான்னாக்கா அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த அல்பமான சுகத்தை அவன் பெற்றுட்டு போட்டோம். சரி, அவனுக்கு எப்போ புத்தி ஏற்படுறதோ நல்ல புத்தி ஏற்படுறதோ அப்போ அப்போ பெரிய பேரின்பத்துக்கு பகவத் சங்கல்பத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு மோட்சார்த்தமான பிரபத்தியை பண்ணலாம்னு சொல்லி சொல்லலாம். அங்க சொல்லிச்சு நானா விருத்த விதிசாசு தசாசுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நாம பண்ற காரியங்களுக்காக விருத்த திசாசு தசாசு குறுக்கு வழியில் நாம் அதை அடையணும்னு ஆசைப்படுற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில யுகபதி விக்ருஷ்டக ஒரே சமயத்துல நான் இழுக்கப்பட்டவனாக இருந்துருக்கேன்னு சொல்லுவேன். கிரகை விவாகம் விஷயை விக்ருஷ்டக ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் என்றது.
இந்த இந்திரியங்கள்லாம் பிடிச்சு இழுக்கிறது. என் மனசு ஒரு சமயத்துல பெருமாளையே அடையணும்னு நினைச்சு நான் நல்ல காரியத்தை பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா கூட என்னுடைய இந்திரியங்கள்லாம் வெறுமை இருக்க மாட்டேன்றது எல்லா பக்கத்துலயும் பிடிச்சி இழுக்கிறது. இத்த பாரு இத கேளு அப்படின்னு சொல்லி பகவத்கீதையின் தவிர மீது எதையோ பாரு கேளுன்றது சொல்றது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்தந்த சுகத்தை கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறதுனால ஒரு சுகமே அனுபவிக்காதவன் அவனுக்கு எந்த கட்டமும் கட்டமாவே தெரியாது. அந்த இந்திரிய விஷயங்களால ஆன சுகங்களை அனுபவிச்ச பிற்பாடு அவனுக்கு அந்த மேலும் மேலும் அந்த சுகத்தையே அடையணும்ன்ற ஒரு ஆசை கிளம்புறது. அந்த காலத்துல இந்த மாதிரி வெயில் காலம் வந்ததுன்னா ஃபேன் கிடையாது இது கிடையாது வைசாகோத்தவம் போயிட்டு வந்தோம்னா வெயில்ல போயிட்டு வருவா பாவம். அதே மாதிரி நாவல் பார்க்கறதுலயும் உற்சவங்கள்லாம் நடந்ததுன்னா பார்த்துருக்கேன். வாசப்படியில தலைய வச்சிருந்து அதாவது இந்த பக்கமும் வாச என்ன வாசல் பக்கம் காத்து நேரம் வரும் வாசப்படியில நேரம் காத்து வரும் அங்க பத்துண்டு மத்தியானம் வேலை கொஞ்சம் விசிராந்தி பண்ணிப்பான். வேற இடமே கிடையாது. கையில ஒரு விசிறிய வச்சுட்டு அப்படியே வந்து தட்டி தட்டி இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு ஒரு க்ஷணம் ஃபேன் இல்லாத போயிட்டுனா இன்னும் கொஞ்சம் பெரிய மனுஷாளா இருந்தாருன்னா தனியா இருந்தாருனாக்கா ஒரு க்ஷணம் ஏசி இல்லாத போயிட்டுனா அவளால் இந்த ஊருக்கு என்னெல்லாம் வர முடியாது பசங்க ஊர்ல பேனெல்லாம் இல்லை அதனால படுத்துக்கிறதுக்கெல்லாம் சௌகரியம் கிடையாது நான் வரல கால் வேலை அரை வேலை பெருமாள் எங்க என்ன தூரம் வழியில கார்லேருந்து இறங்கி அந்த கார்க்கிடையே நின்றுட்டு அப்படியே கையை தூக்கி கழிச்சுட்டு அதே கார்ல ஏறி கிளம்பி போயிடுறேன் இப்படி பண்றேன். அப்போ அந்த கைங்கரியத்துல புத்தி குறைஞ்சி போயிடுறது. இதுக்கு காரணம் என்ன யோகிட்டு இருந்தா கூட இந்த கைங்கரியத்துல புத்தி குறையறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சித்தின்பத்தை அடைந்ததுனால அந்த சித்தின்பத்தையே மேல மேல அடையணுன்றதுனால அந்த பகவத்கைங்கரியத்துல வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை அவளுக்கு அனுபவிக்க தெரியாததுதான் இந்த காரணம். அந்த பகவத்கைங்கரியத்தினால வரக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்க தெரிஞ்சவாள கணக்கு போயிட்டாள்னாக்க அவளுக்கு பசி தாகம்லாம் கிடையாது. அவளுக்கு இந்த வெயிலோ மழையோ எதுவுமே கிடையாது. இன்னும் கேட்டா சேவபெருமான் சொன்னது இல்லை சிறபாராயணம் பண்ணிட்டு போனாலும் பெரியவாள்லாம் போனாலும்னாக்கா மழை பெஞ்சதுன்னா கூட கண்ணை கூட துணி போட்டுக்க மாட்டாளாம் அப்படியே வருவாள் என்று பெரியவாளுடைய அனுஷ்டானம். இப்படிலாம் ஒரு அந்த பெருமாள் கைங்கரியத்துல ஒரு ஊற்றம் ஏற்படுறது. அந்த ஊற்றம் ஏற்படாத போயிடுறது நம்ம மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம். அதுதான் அழுவான் இந்த இடத்துல சொல்றாரு. விக்ருஷ்டகம் யுகபத்து விக்ருஷ்டகம் இந்திரியங்கள்லாம் குச்சி குச்சி இழுக்கிறது. அந்த குச்சி இழுக்கிறதுனால நான் என்னால வந்து எதுவும் பண்ண முடியல. சரி என்ன பண்றது அமுதித ஸ்பிருகேஷ சோகம். எத்தனையோ எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய எண்ணங்களா நிறைவேற முடியாத எண்ணங்களா அப்படின்றதெல்லாம் இது ஒரு பங்கு. அதுல 99% நிறைவேறாத எண்ணங்கள் தான். ஆனா நிறைவேறாத எண்ணங்களா இருந்தாலும் அதுக்காக விபரீத விருத்தியை நாம ஆசிரியிக்கிறோம். எத்தனையோ குறுக்கு வழியை நாம முயல்கிறோம். சரி நேர் வழியில முயன்று செய்யறதுன்னு வச்சிருந்தமானாலும் கூட அப்பவும் நாம என்ன பண்றோம்னா அந்த பிரம்மானந்தத்தை பத்தி விசாரம் பண்றதில்லை. சித்தின்பத்தை தான் நம்ம ஆசைப்படுறோம். நான் வந்து யாருடையும் பணத்தை திருட்டுத்தனமாகவோ பொய் சொல்லியோ சம்பாதிக்கல. நானே சம்பாதிக்கிற பணம் இந்த சொல்ல பணத்தை நான் என்னுடைய சௌக்கியத்துக்கோசரம் நான் செலவழிச்சுக்கிறேன். இப்படி கொடுக்குறவா இருந்துருக்க அப்ப எது உனக்கு சௌக்கியம்னு நீ நினைக்கிற அப்படின்னா இந்த இந்திரியங்கள்னால வரக்கூடிய ஒரு சுகம் இருக்க இதுதான் சுகம்னு நீ நினைக்கிற. அந்த பகவத்கைங்கரியம் பண்றது சுகம்ன்றதை நினைக்கிறதே இல்லை. நான் இப்படிப்பட்ட நிலைதான் தேவப்பெருமாளை ஆசிரியிக்கிறதுக்கு முன்ன இருக்கிற நிலை அப்படின்னு சொன்னார். அமுதித உன்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணமே எனக்கு ஏற்படல. ஏன் ஏற்படல? என்னுடைய பாப விசேஷம், என்னுடைய பாப விசேஷம் சுற்றின்பத்தை அடையணும்னு தோன்றது, சொர்க்கத்தை அடையணும் தோன்றது, கேள்வித்தை அடையணும் நல்லா தோன்றது, இப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்கு கொடுக்கறதே தவிர உன்னுடைய திருவடி அடைஞ்சி உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தியே எனக்கு ஏற்பட மாட்டேன்றது. அமுதிதா ஸ்பிருகா ஏஷ சோகம்
நான் அப்படிப்பட்டவனாக நான் இருந்திருக்கேன், நானும் இப்போ அதி நீச்சனாக நாம் இருந்திருக்கோம்னு சொல்றேன். அதாவது பெருமாளை அடைவதற்கு உண்டான உபாயங்களை அனுஷ்டிப்பதற்கே ஒரு யோகியத்தை இல்லாத நிலையில நான் இருந்திருக்கேன். பெருமாளை அடையணுன்ற எண்ணம் வந்தாதானே எப்படி அடையணுன்றதை பத்தி யோசனை பண்ண முடியும். அந்த எண்ணமே இல்லாத இருந்திருக்கு. அந்த பெருமாளுடைய திருவடி தான் நமக்கு புகழ்ந்த புத்தியே இல்லாத இருந்திருக்கு. அந்த தேவப்பெருமாளை நாம் அவர் திருவடியை நாம் அடைஞ்சோம்னாக்க நமக்கு சகல விதமான க்ஷேமமும் ஏற்படும்ன்ற ஒரு எண்ணமே நான் இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன். இப்படிப்பட்டவனாக நான் இருந்திருக்கேன். ஏகசோகம் தொத்தி மனுஷாமி அப்படின்னு இப்படி இருந்தா இது எனக்கு நல்லதா கெட்டதான்னு யோசனை. ஒவ்வொன்னுக்குமே ஒரு விசேஷம் இருக்கு. ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வச்சரணாரவிந்தேன்னு தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது வேதத்துல நமக்கு திரேயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிற வைகள் தான் தர்மங்கள். எதை அனுஷ்டிச்சா நமக்கு நன்மை உண்டாகும்னு சொல்றது இருக்க, அது வேதத்தினால சொல்லப்பட்டவை தான் தர்மங்கள்னு சொல்லப்படுகின்றன. அந்த தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கேன். ஒரு தர்மகாரியத்தை நான் பண்ணாது போன போட்டும் பரவாயில்ல, நீ பண்ணாட்டா பரவாயில்ல, யாராவது எவ்வளவு பண்ண முடியுமோ முடிஞ்சது தானே பண்ண முடியும், உன்னால முடிஞ்சிட்டு பண்ணி போறோம் அப்படின்னா சரி. அப்ப இன்னொரு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கா பார்ப்போம் அப்படின்னா, ரெண்டாவது குவாலிபிகேஷன் என்னன்னா எனக்கு ஆத்மா ஆத்மவேதின்னு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனா வேற எதனா புதுசா ஒன்று இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நம்ம கண்ணாலையை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா. பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறது. நாம எந்திரமானுக்கு எப்பவுமே சேதபூத்தனாக இருந்துருக்கோம், எந்திரமானுக்கு அடிமையாகவே தான் இருக்கும். இதுதான் நமக்கு இயல்புன்ற இந்த ஞானம் நமக்கு வருது. எந்திரமான் தான் நமக்கு சுவாமின்ற ஒரு ஞானம் நமக்கு வருது. அந்த எந்திரமானுடைய கட்டாட்சம் இருந்தாதான் நமக்கு ஒரு புகழ் ஏற்படும், நமக்கு ஒரு உய்வு ஏற்படும்ன்ற ஒரு புத்தி இருக்கா. இதுதான் ஆத்மஸ்வரூபம். இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஏதோ பக்தியோ பிரபத்தியோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க, இதுதான் வந்து நம்மளுடைய சித்தம். இது புருஷார்த்தம் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது. இந்த தத்துவகித புருஷார்த்த ரூபமாக சொல்லக்கூடிய ஆத்ம ஜானம் இருந்திருக்க, இதையும் எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சா கூட பரவாயில்ல போறோம் அப்படின்னு சொன்னேன். சரி, இதுவும் வேதாந்தம்லாம் எத்தனை பேருக்கு காலக்ஷேபம் பண்ணாதான் இது தெரியும். வெளி முக்கியமா சகசத்திரை காலக்ஷேபம் பண்ணாதான் இது தெரியும் அவளுக்கு தான் இது. ஆகையால இப்படிப்பட்ட எத்தனை பேர் காலக்ஷேபம் பண்ணி தெரியும் இருக்கா, அவளால எத்தனை பேரால முடியறது, அதுவும் பரவாயில்ல போன போட்டோம் அப்படின்னா. எம்பெருமானுடைய திருவடியில அப்பிரகம்பியமான ஒரு பக்தி. அந்த தேவப்பெருமானுடைய திருவடியில என்ன சொன்னாலும் சரி அதை வந்து மாற்ற முடியாத ஒரு பக்தி கணக்கு இருந்துட்டுனாக்கா தேவப்பெருமாள் நம்மளை எப்படியான அனுகிரகம் பண்ணிடுவார். நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுத்தி அவனிடத்துல சரணாகிதி பண்ண வச்சிருவேறவன். அதுவெல்லாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அதுவும் இல்லை என்று ஆளவந்தார் சாய்க்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல பாதயோகம் அனுதித ஸ்பிருக ஏக சோகம், உன்னுடைய திருவடியில் ஒரு ஸ்பிருக, உன்னுடைய திருவடியை அடையணும் அடையணும், அந்த திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்கிற ஒரு ஆசையான இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இது இருந்தாக்க என்னுடைய நிலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நஸ்வஸ்தி சத்துகிரி நாச நிஜாமயாமி. இது பார்த்தா இந்த ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறது இருக்க, இது கனவுல கூட இந்த பகவத் ஆராதனத்தை நினைக்காமல் இருக்கிற ஒரு நிலை இருக்க. இப்படி ஒருத்தன் கணக்கு நான் இருந்தேன்னாக்க எனக்கு க்ஷேமம் ஏற்படுமான்றது சந்தேகமாக தான் இருந்துருக்கு. இப்படி இருக்கவனுக்கு எங்கேருந்து நன்மை ஏற்படும்? இந்த எதிர்மறையில் சொன்னத்தை நம்ம சாதாரணமாக சொல்லணும். உன்னுடைய திருவடியில் பக்தி ஏற்பட்டு எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்படியாக உன்னுடைய கட்டாட்சம் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த ஸ்லோகத்தினால இந்த ரீதியில் நமக்கும் அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்தில் ஒரு பக்தி ஏற்பட்டு அவனுடைய கட்டாட்சம் நம்ம மேலே எப்பவும் விழணும், அவருடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாக இருக்கணும், அவருடைய சீற்றத்துக்கு ஒரு நாளும் நாம் இலக்காக ஆகக்கூடாதுன்னு அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் சுவாமி தேசிகன் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
நானாவிருத்த விதிதா சுதிசா சுதாகோ வம்சைகி மனோரத சதைகி யுகபத் விதிருஷ்டா ஸ்வபாதயோ அனுதித ஸ்பிருஹரேத சோகம் நஸ்வஸ்தி அஸ்தி கிரிநாத நிஷாமயாமி. கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.